வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கிராம உதவியாளர் நேர்காணல் மாவட்ட வாரியாக நடைபெற்றுட்டு இருக்குது. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்னக்கு இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க, அதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய கேள்விகள், அதுக்கான பதில் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்னக்கு இன்டர்வியூ நடைபெற போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 7/1/2023, அதுக்கப்புறம் 5/1/2023 நடைபெற போகுது. நாகப்பட்டினத்து வந்து பார்த்திங்கன்னா 6/1/2023, தருமபுரியில் 6/1/23, வேலூரில் 5/1/23, தஞ்சாவூரில் 6/1/23, திருவண்ணாமலையில் 5/1/23, செங்கல் பார்த்திங்கன்னா 29/12/2022 அன்னைக்கு இந்தெந்த மாவட்டத்தில் தான் எக்ஸாமினேஷன் நடப்போகுது. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நமக்கு பதிவு பண்ணது, இந்தெந்த மாவட்டத்தில் இந்தந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரத்துக்கு 9/1/2023, சிதம்பரத்துக்கு 7/1/2023, மயிலாடுதுறைக்கு 4/1/2023, திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/12/2023, இந்த ஆகிய டேட்டில் இந்த மாவட்டத்துக்கு இன்டர்வியூ டைரக்டர் நடைபெறப்போகுது. இந்த இன்டர்வியூ நடைபெறும் போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரியாக கொண்டு போய் ஆகணும்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். அதுக்கப்புறம் A4 ஷீட் 2 கேட்குறாங்க. A4 ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சில விவரங்களை அவங்க எழுதி வாங்குவாங்க, அதுக்காக A4 ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 இது கையில் கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் அல்ல எக்ஸர்வீஸ் மேன் அந்த மாதிரி எதுவும் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் முன்னுரிமை சான்று கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி அதுக்குள்ள எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் பிசியா எஸ்சியா எஸ்டியா நீங்கள் என்ன கேட்டகரியில் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 6th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கொண்டு போய் ஆகணும். இங்கே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் இது சொல்கிறது கிடையாது, ஆனால் நம்ம சேனலில் அதை மெயினாக சொல்லியிருக்கோம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே வாங்கலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போய் டாக்டர்கிட்ட உங்களோட ஃபிட்னஸை செக் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் சொந்த வில்லேஜ் எதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஆதார் ரேஷன் டிரைவிங் லைசன்ஸ் எதனால நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு இருக்கணும், ஏன்னா கண்டிப்பாக உங்கள் டிரைவிங் ஸ்கில் டிரைவிங் பண்ணுற வேலை இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் உங்கள் 2-வீலர் 4-வீலர் ஏதாச்சும் ஒரு டிரைவிங் கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸ் இருக்கணும், அதோட ஒரிஜினல். அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்கள் எல்எல்ஆர் வச்சுருந்தீங்க அதோட காப்பி நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், இந்த பர்த் சர்டிஃபிகேட் எது கேட்காங்க, நீங்கள் அந்த ஓன் வில்லேஜை சார்ந்தவங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அங்கே பர்த் சர்டிஃபிகேட் கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி நான் ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ஓசி தேவைப்படும், மற்ற யாருக்கும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ கால் லெட்டர், இந்த அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கையில் கொண்டு போயிடணும். இந்த 11 டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கொண்டு போனால் மட்டும்தான் உங்களை உள்ளே அனுமதிப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. இந்த 11 டாக்குமெண்ட் கம்பல்சரியாக நீங்கள் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் உண்டு, என்னென்ன சர்டிஃபிகேட் எவ்வளோ எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று, நீங்கள் 9th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் 12th வகுப்பு தேர்ச்சி டிப்ளமோ ஐடிஐ தேர்ச்சி வரையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் கொடுப்பாங்க. அதை விட உயர்கல்வி தகுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டும் திறன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதான் 5 மார்க், 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சு அதுக்குள்ள லைசன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 7 மார்க், அதுக்கப்புறம் நீங்கள் 4-வீலர் உங்களுக்கு ஓட்ட தெரியும் அந்த உரிமம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் மட்டும் எழுத்து திறன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படிக்கிற திறன் அதுக்கப்புறம் எழுது ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு உங்களை வாசிக்க சொல்லுவாங்க, நீங்கள் பிள்ளை இல்லாமல் வாசித்து காட்டணும். அப்போ நீங்கள் கரெக்டாக வாசிச்சிட்டிங்கன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத்துத்திறனுக்கான தேர்வு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தலைப்பை கொடுத்து தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுற மாதிரி எழுத சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு 30 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக இந்த படிக்கும் மட்டும் எழுத்துத்திறனுக்கு 40 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் 3 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க, இதுக்கு ஒரு 15 மார்க் கொடுப்பாங்க. அங்கே இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குற கேள்வியை நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்லாம் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 15 மார்க் கொடுப்பாங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கம்பல்சரி கொண்டு போனால் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் நிறைய கொஸ்டின் கேட்காங்க, நடப்பு நிகழ்வு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த நடப்பு நிகழ்வு பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.